மற்றும் ஒரு அண்மை செய்தி, கனமழையினால் காரைக்காலில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மழை தொடரும் என்பதால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக காரைக்காலில் மழை கொட்டி தீர்த்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரிகார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரிகார்த்திக், தற்போது காரைக்காலில் கனத்த மழையானது பெய்து வருகிறது, இது தொடர்பான கள நிலவரம்? கடலூர் இருந்து ராமநாதபுரம் வரை இருக்கக்கூடிய வங்கக்கடலோரம் இருக்கக்கூடிய தமிழக மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது காரைக்காலிலும் கடுமையாக மழை பெய்கிறது. நேற்று நள்ளிரவு முதல் இந்த மழையானது தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காரைக்கால் கடைவீதியில் இன்று காலை முதலே நல்ல கனமழையானது பெய்து வருகிறது. ஆனாலும் கூட சாலைகளில் தண்ணீரானது எந்த ஒரு தேக்கமும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. காரைக்காலை பொறுத்த வரைக்கும் இருண்ட மேகத்துடன் இருப்பதால் பகலில் கூட முகப்பு விளக்குகளை எரியவிட்டுத்தான் வாகனங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழல் காரைக்காலில் தற்போது நிகழ்கிறது. அருகில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருவதால் காரைக்காலிலும் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. அதே போல காரைக்கால் இருக்கக்கூடிய இந்த முகத்துவாரம் பகுதிகளிலும் கனமழையானது தற்போது பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஆறுகளில் வெள்ளம் போல காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. காரைக்காலை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிய அளவு பாதித்திருக்கிறது. குறிப்பாக நேற்று துவங்கிய மழையானது விட்டு கனமழையாக பெய்து வருகிறது. அதன் காரணமாக காரைக்காலை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிய அளவு பாதிக்கிறது. பெரிய அளவில் கடைகளும் கூட திறந்திருக்காத ஒரு சூழல்தான் அங்கங்கே காண முடிகிறது. காரைக்காலை பொறுத்த வரைக்கும் இன்று காலை முதலே அதிக கனமழையானது பெய்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.